மறைந்து விட்டார் என்று என்னால் நினைக்கவே முடியவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் லாசாராவாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் திருமதி ஹேமாவதி அவர்கள், திருமதி லாசாரா அவர்கள் இப்பொழுது உங்களிடம் சிறிது உரையாடுவார்கள். என் அப்பா பிறந்தது ஆங்கரை, லால்குடிக்கும் எனக்கும் அவ்வளவு நெருக்கம். இதே ஊரில் அவருக்கு நூற்றாண்டு கொண்டாடுவது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? லாசாரா பற்றி உதிரி புஷ்பங்களாய் சில விஷயங்களை கதம மாலையாய் கட்டி லால்குடிக்கு அணிவிக்கிறேன். எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல கதை இருக்கும், அதை வெளிப்படுத்த முடிஞ்சவர்கள் எழுத்தாளர் ஆயிடுறா அவ்வளவுதான் என்பார். நவராத்திரி 9 நாளும் கடுமையான மௌன விரதம் இருப்பார். விஜயதசமி என்று குளித்து பூஜை முடித்து அம்மா நமஸ்காரம், அப்பா நமஸ்காரம் என்று பேச ஆரம்பிப்பார். அவருக்கு ஜுரமோ வலிகளோ வந்ததில்லை. அப்படி எப்பாவது வந்தாலும் சொல்லுவார், 50 வயசுக்கு மேலே அங்கங்கே உடம்புல எங்கேயாவது வலிச்சுட்டு தான் இருக்கும், கண்டுக்காமல் விட்டுடணும் என்பார். ஜெயகாந்தனுக்கு எப்பொழுதுமே லாசாரா மீது மரியாதையும் மதிப்பும் உண்டு. 40 வருஷங்களுக்கு முன்பு எங்கள் வீட்டுக்கு வந்து போவார். என்னிடம் அண்ணி என்று கூப்பிட்டு பாசமாக இருப்பார். நடிகர் சிவகுமாரிடம் பேசி கொண்டிருந்த போது ஒரு நாள் அவரை அனுப்பி வச்சுட்டு தான் நான் போவேன் என்று சொன்னேன். அதற்கு அவர், ஒரு பிராமண பெண்மணி சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை, சுமங்கலியாய் போய் சேரணும்னு தான் சொல்லுவாங்க என்று சொன்னார். நான் சுயநலமாக போய் சேர்ந்துட்டா எனக்கு அப்புறம் அவரை யார் கவனிச்சுப்பா, அதனால தான் அப்படி சொன்னேன் என்றேன். சரியாகத்தான் சொன்னீங்கம்மா என்றார் அவர். கல்யாண மாந்தலின்றே அவர் சாப்பிட்டையிலே என்னை சாப்பிட சொல்ல மாட்டார். யாருக்கு பசிக்கிறதோ அவ முதல்ல சாப்பிடணும் என்பார். கல்யாணமான புதில் நீ விருப்பப்பட்டால் என்னை ராம் என்று கூப்பிடலாம் என்றார். நான் கூப்பிடவில்லை, அது வேற விஷயம். அவரோட முற்போக்கு சிந்தனைக்காக சொன்னேன். அவரோட முற்போக்கு சிந்தனை இத்தோடு முடியவில்லை. அவர் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பும் முன் வீட்டை ஒரு தடையும் என்னை ஒரு தடையும் தீர்க்கமாக பார்த்தார். பின் சொன்னார், நான் உன் வாழ்க்கையில் வரும்போது பூவையும் பொட்டையும் நான் கொண்டு வரலை. நான் போகும்போது அவற்றை எடுத்துக்கொண்டும் போகவில்லை. நான் வர்றதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தையோ நான் போன பின்பும் நீ அப்படியே இருக்கலாம் என்றார். அவர் பிறந்த நாளான அக்டோபர் 30 அன்றே மறைந்தார். தஞ்சை பெரிய கோயில் கோபுர நிழல் அதற்குள்ளாகவே அடங்கி விடுவதைப் போல, அதனால் அதன் நிழல் இல்லாததைப் போல அவர் பிறந்த நாளுக்குள் மறைந்த நாள் விழுந்து மறைந்து விட்டது என்று எடுத்துக்கொண்டு 30/10/2007 நான் அவரது பிறந்த நாளாகவே கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் முதலில் வணக்கம், நமஸ்காரம். அப்பா ஒரு முறை கீபா ஜெகநாதன்ட்ட கேட்டாராம், நம்மளாம் எழுத்தாளர் எவ்வளோ பெரிய பாக்யவான் அப்படின்னாராம். அதுக்கு கீபா ஜெகநாதன் சொன்னாராம், படிக்கிறவா இல்லைன்னா நம்ம ஏது, படிக்கிறவா இருந்தால் தான் நம்ம பாக்யவான். சாமியே வந்து வணங்குறவன் இல்லைன்னா சாமி ஏது, சாமிக்கு வந்து இப்போ தனி பவர் கிடையாது, அதுக்கு கீழே இருந்து நம்ம வணங்குறதுனால தான். அது மாதிரி இங்கே வந்தவங்க, இதை பொறுப்பேற்று நடத்தினவங்க புவியரசு ஐயா, அப்புறம் வளவரசன், நீங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இதுக்கு மெட்ராஸ்லேருந்து வந்த சாரு நிவேதிதா ஐயா, புனிதவதியுடைய ப்ரொஃபஸர் சார், எல்லாருக்கும் ரங்கராஜன் சார், உங்களுக்கு எல்லாருக்குமே முதல்ல நன்றியை தெரிவித்து இதை ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் லாசாராவை பற்றி பேசிட்டீங்க. எனக்கு லாசாரா அப்படிங்கிற 3 எழுத்தை விட அப்பாங்கிற 3 எழுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்பா வந்து ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அதை ஆரம்பிக்கிற முதல்ல அப்பாவை பற்றி பேசிட்டு அப்புறம் லாசாராவை பற்றி பேசுகிறேன். சரஸ்வதி ராமநாத் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து கல்கத்தாவில் இருந்த பொழுது பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அம்மா வந்தாங்களாம், வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் கொடுத்த பொழுது, உங்கள் வீட்டில் கல்யாணமா யாருக்காவது கல்யாண நாளான்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னு இருக்காங்க. யாருக்காவது பிறந்த நாளா, சீமந்தமா, குழந்தையோட பர்த்டேவா, எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு ஸ்வீட் கொடுத்தீங்க? இன்னைக்கு சரத் சந்திர சாட்டர்ஜியோட பர்த்டே, அதனால ஸ்வீட் கொடுத்தாங்க. அவங்க ஊரில் இருக்கிற எழுத்தாளர் லாசாரா மாதிரி, அவங்க ஊரில் இருக்கிற எழுத்தாளர், ஒரு எழுத்தாளர் வந்து கொண்டாடி, ஆமாம் கொண்டாடி வந்து அந்த வங்காள எழுத்தாளர் வந்து கொண்டாடி நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி அவங்க ஸ்வீட் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு 2 மாதம் கழித்து சரஸ்வதி ராமநாத் வந்து ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அவங்க வந்து கல்யாண நாளாக, குழந்தைக்கு பர்த்டேவா, சீமந்தமாக எதுவுமே கேட்கல. உங்கள் ஊர் எழுத்தாளருடைய பிறந்த நாளா இன்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறந்த நாள் இல்லைம்மா,
நான் ஒரு நல்ல கதை ஒன்று படித்தேன், அந்த கதையை படித்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதனால் நான் அந்த ஸ்வீட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு குருஷேத்திரம்னு ஒரு கதையை வந்து பெங்காலியில் மொழிபெயர்த்து அவங்க அந்த அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது ஒரு அற்புதமான கதை, இதை நீ ஸ்வீட் கொடுத்தது வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயந்தான், ஆனால் இதை நீ மொழிபெயர்த்து பெங்காலியில் சொன்னீங்க, இதையே நீ மொழிபெயர்ப்ப நீ வந்து தொழிலாகவே வச்சுக்கூடாது, அவங்களுடைய பாஷையில் இருக்கிற கதைகள்லாம் எங்களுக்கு கிடைக்குமே அப்படின்னு இருக்காரு. அன்னிலேருந்து அவங்க மொழிபெயர்ப்பாளர் ஆகிட்டாங்க. அந்த குருஷேத்திரம் கதையை எழுதினது லாசாரா. எழுத்துக்களை மதிப்போம், எழுத்தாளர்களை போற்றுவோம். இங்கு லாசாராவின் நூற்றாண்டை அவர் பிறந்த மண்ணில் கொண்டாடி லாசாராவை சிறப்பித்து அவர் தமிழுக்கு மதிப்பளித்து எங்களை மகிழ்வித்து தானும் மகிழ்ந்த புவியரசு அல்லா புவியரசு அல்லா ஐயாவையும் வளவரசையும் நான் இங்கு பாராட்டுகிறேன், கிடையாது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழுவினருக்கும் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து எல்லாருமே சேர்ந்தது தான் வந்து ஒரு ஊருடைய அங்கம். அதனால் ராமாயணம் வந்து உபன்யாசம் பண்ணும் பொழுது பாலகிருஷ்ண சாஸ்திரிகள்ங்கிறவர் என்ன பண்ணுவாராம், முதல்ல அந்த சாயங்காலம் வந்த கூட்டத்தை ஒரு வாட்டி சுற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆரம்பிப்பாராம். ஏன்னு கேட்டால் ராமாயணம் சொல்கிற இடத்துலலாம் ஆஞ்சநேயர் இருப்பார், இந்த கூட்டத்தில் ஆஞ்சநேயர் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு நமஸ்காரம் பண்ணுவாராம். அது மாதிரி கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு உருவில் வந்து லாசாரா இருப்பாருங்கிறத நான் நம்புகிறேன். நிச்சயமாக அவர் ஊரில் அவர் நூற்றாண்டு கொண்டாடும் பொழுது இங்கே வந்த யாராவது ஒருத்தர் லாசாராவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பறவை ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று லாசாரா இருப்பார்னு நினச்சி நான் லாசாராவை வணங்கி இதை ஆரம்பிக்கிறேன். லாசாரா சொல்லும் பொழுது, நான் கதை நான் எழுதுவதில்லை, என்னுடைய மூதாதையர்கள் என் வழியாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அந்த மூதாதையர்கள் வாழ்ந்த இந்த லால்குடியில் வந்து அவருக்கு விழா நடத்துறது மிக பொருத்தமான ஒரு விஷயம். லாசாரா என்ன எழுதினாரோ அந்த மாதிரி வாழ்ந்தார், என்ன மாதிரி வாழ்ந்தாரோ அதையே தான் எழுதினார். அவருக்கு ரெண்டுத்துக்கும் மாற்றம் ஒன்றும் கிடையாது. இது அவர் லாசாரா எழுதின எல்லாமே டைரி எழுதினதை படிக்கிற மாதிரி தான் அவர் எழுதினது எல்லாமே. அப்போது அது அவர் எது எழுதினாலும் எங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். அவருடைய எழுத்து வன்மை வந்து நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும். அதுவும் அவருக்கு பெரிய பெரிய விஷயம்லாம் பெரிய விஷயம் கிடையாது, சின்ன விஷயம்லாம் சின்ன விஷயம் கிடையாது. அவர் குடும்பமே ஒரு பூடக பேச்சு குடும்பம் ஒன்று. அந்த அப்பாவோட மரணத்திற்கு அவங்களுடைய சித்தி வராங்க, அதாவது அப்பாவுடைய அப்பா சப்தரிஷி, அவங்க வந்து இறந்து போய் 75 வருஷம் ஆச்சு, அப்பாவுடைய 17வது வயசில் இறந்து போனார். அந்த சப்தரிஷி தாத்தாவுடைய தம்பி கார்த்திகேயன் பேர், அந்த கார்த்திகேயனுடைய ஒய்ஃப் தான் அப்பாவுடைய சித்தி. அப்பா 93வது பிறந்த நாளில் இறந்துருக்காரு, அன்னைக்கு அந்த சித்தி வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு பார்த்துங்க. பார்த்துட்டு அப்படி அப்பாவை பார்த்தாங்க, நான் ஒரு 50 வருஷம் ஆச்சு ராமாமிரதம் எழுதுறத நான் படித்தேன், 50 வருஷம் ஆச்சு. அவன் பேசும் விரலோ பேசும் கையோ ஏதோ ஒரு கதை எழுதியிருந்தான், அந்த கதையோட நான் ஒன்றை படிக்கிறது நிறுத்திட்டேன். நான் பேசும் விரல் அது ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்டால், அவன் எங்கே புரிய முடியாது எழுதுறான், ஏதாவது புரிய முடியாது எழுதினா படிக்கலான்னு. அதை நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், எங்கள் அப்பா சொன்னார், நான் ஆ ஈ காங்கா சாங்காவில் தானடா நான் எழுதுறேன், அதை விட்டு நான் எங்கே எழுத போகிறேன், நான் அது புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாருன்னு கேட்டேன். அதுக்கு அந்த சித்தி சொல்கிறாங்க, எங்கள் பாட்டி, ஆமாம்மா ஆ ஈ காங்கா சாங்காக்குள்ளே தான் எழுதுறான், காக்கு அப்புறம் ஊவும் சூக்கு அப்புறம் அக்கும் போட்டால் யாருக்கு புரியும், இந்த குடும்பமே இப்படி பேசுகிற குடும்பம், அது ஒன்று இவர் இவர் எழுதுறதில் அதில் எந்த புதுமையும் கிடையாது. அப்போ சாதாரண மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை தான் அப்பா யூஸ் பண்ணுறாரு. அந்த அப்பாவுடைய எழுத்து இதில் அது புரியாமல் போய்டுறதோ நம்ம தெரியல. சாதாரணமாக அவர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பல விஷயங்களை பார்த்து பிரமிச்சிருக்காரு. ஒரு ஒரு காலனி வழியாக நடந்து போகும்போது ரெண்டு அம்மா சண்டை போட்டுக்கிட்டாங்களாம், ஏய் அவகிட்ட வச்சுக்கிற மாதிரி என்கிட்ட வச்சுக்காத, தோசையை திருப்பி போடலாம் இட்லியை திருப்பி போட முடியாதுனாலும். எங்கள் அப்பா பிரமிக்கிறாராம், எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ சாதாரணமாக சொல்கிறா, இதை நான் உட்காந்து எழுதி யோசிச்சேன்னா இது வரவே வராது. அதுக்கப்புறம் இன்னொருத்த சொல்கிறாராம், ஏ அவன் அவனோட லேசாக முதுகில் தட்டி கொடுத்தா வவுத்தில் இருக்கிறதெல்லாம் கக்கிடுவான். இதெல்லாம் வந்து பேச்சு தமிழில் இருக்கிற ஒரு சாதாரண விஷயந்தான். அவருக்கு வந்து பக்திங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்து நான் பார்த்ததில்லை, அவருக்கு ஆன்மீகம் உண்டு. லால்குடி கோவிலில் இருக்கிற பெருந்துரு ஸ்ரீமதி அம்மன் வந்து அவருக்கு அம்மனே கிடையாது, இவங்க அம்மாவுடைய அம்மாவுடைய பாட்டியோட 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 கடைசி பாட்டி பெருந்துரு பாட்டி,
அவங்க வந்து அவர் பேசுறதே வந்து பெருந்துரு பாட்டி. அந்த மடிசார் கட்டின அந்த அம்மா நிற்கும் பொழுது அப்படியாது ஒரு பாட்டிக்கு ஒரு பழுத்த சுமங்கலி வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் ஒரு வாட்டி தென்காசி கோவிலில் வாசலில் வந்து நின்னார். வாசலில் வந்து ஒரு பெரிய சிவபெருமான் வந்து சிவதாண்டவம் ஆடும்போது அந்த தலையை அப்படி விரித்து போட்டுட்டு அந்த கால் வந்து இப்படி மேலே போகிற மாதிரி ஒரு விக்கிரகம் ஒன்று இருக்கும். அவர் அந்த விக்கிரகத்தை தாண்டி கோயில் உள்ளே போய் நான் பார்த்ததே கிடையாது. அவர் பிரமிச்சு போய் அதையே பார்த்துட்டு இருப்பாரு. அதில் என்ன பார்க்குறாருன்னு தெரியாது. நான் ஒரு நாளைக்கு 7:30 மணி ஆகிட்டுப்பா தீபாராதனை காமிக்கிறாங்க சாமி பார்க்க வரலையான்னு கேட்டேன். ஏன் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சாமி இல்லையான்னு. என்னப்பா உள்ளே இருக்கிறது தானப்பா சாமின்னு. டேய், ஒரு சாதாரண கதையை எழுதிட்டு கீழே லாசாரான்னு போட்டுக்கிறோம். ஒரு ஓவியத்தை வரைஞ்சிட்டு கீழே வந்து ஜெயராஜன் போட்டுக்கிறோம். ஆனால் எந்த சிற்பியாவது அவனுடைய சிற்பத்தை செதுக்கிட்டு கீழே அவனுடைய பெயரோ இல்லைன்னா அவனுடைய சிலையோ செதுக்கி வச்சுக்கிறானா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு கேட்டான்னா அவன் அந்த சிலையை இப்போ எழுத்து எழுதும் பொழுது அடிச்சுட்டு எழுதலாம், ஓவியம் வரையும் பொழுது அழிச்சிட்டு எழுதலாம். ஒரு சிற்பம் பண்ணும்போது சிவபெருமானுடைய தலை முடி வந்து இப்படி இருக்கும்பொழுது அடிக்கும்போது ஒரு முடி போச்சுன்னா அந்த சிலையை எடுத்துகிட்டு மறுபடியும் வேற தான் பண்ணணும். அந்த மாதிரி ஆள் வந்து தன் பேரை போட்டுக்காம யாரோ ஒரு சிற்பி சூப்பராக பண்ணியிருக்காண்டா அப்படின்னு மொத்த சிற்பிக்கும் பேர் சொல்கிறான். இதில் இருக்கிறத விட உனக்கு உள்ளே இருக்கிற சாமி பெருசாக தெரியுதான்னு கேட்டார். அது வந்து அது ஒரு உண்மையான விஷயம். அது இதுதான் அவருடைய ஆன்மீகம். அவர் வந்து மூதாதையர்களையும் பித்ருக்களையும் 100% நம்புறாரு. கடவுளை நம்ம பார்த்தது கிடையாது, ஆனால் மூதாதையர்களை நம்ம பார்த்துருக்கோம். மூதாதையர்கள் தான் கடவுள். நம்ம தாத்தாக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, எல்லாருமே கண்ணுக்கு எதிராக நம்ம பார்த்துருக்கோம். அதனால மூதாதையர்களை தான் வந்து கடவுளாக கொண்டாடணும் அப்படிங்கிறதான் அவருடைய இது. இவருடைய ரசிகர்கள் வந்து ஒரு வித்தியாசமான மக்கள். ஒருத்தர் ஒரு நாளைக்கு வந்தார். வந்து அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு லேசாக அழ ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அழுதாரு. அப்பாவுடைய கையை இப்படி கண்ணில் ஒத்தின்னு அழுகுறாரு 10 நிமிஷம் 15 நிமிஷம். அம்மா காஃபி கொண்டு வந்து நிற்கிறாங்க. காஃபியில் ஆடை பூத்துச்சு, காஃபி ஆறி போயின்னு இருக்கு. நாங்கள்லாம் சுத்தீரை நின்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். அவர் வந்து அவருடைய கையை அவர்கிட்ட கொடுத்துட்டு விடுவிக்க முடியாமல் அவர் நின்றுட்டு இருக்காரு. அவர் அழுகுறாரு 20 நிமிஷம் 25 நிமிஷம். 1/2 மணி நேரம் ஆச்சு. எப்படி ஆள் ஸ்லோவாக ஆரம்பிச்சதோ அது மாதிரி அழுக லேசாக ரயில் நிற்கிற மாதிரி லேசாக அந்த அழுக முடிஞ்சுது. அந்த கையை இப்படி உதறினாரு அப்படின்னு தொடச்சாரு, போயிட்டாரு. இன்னி வரைக்கும் அவர் எதுக்கு வந்தாரு, எதுக்கு அழுதாரு, என்ன சொல்ல வந்தாரு இன்னி வரைக்கும் தெரியவே இல்லை. அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணாரு, டேய் மணியன் செல்வன் கிட்ட என்னை வரைய சொல்லட்டுமாடான்னாரு. ஏதோ ஒரு சபலம், ஏதோ ஒரு இந்த நேரத்தில் அப்போ சொல்லுப்பா நீ சொன்னா உடனே வரைவா இருப்பா அவரு அப்படின்னு. ஒரு 1/2 மணி நேரத்துக்குலாம் வேணாண்டா கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு. இல்லைப்பா நான் வேணா கேட்கறேன்னு. அதெல்லாம் யாரும் கேட்க வேணாம், க்ஷணச்சித்தம் க்ஷணபித்தம் அந்த நேரம் எனக்கு தோணிட்டு வேண்டாம் அப்படின்ட்டாரு. 10 மணிக்கு இது பேசுறாரு என்னோட. 12:30 மணிக்கு நான் வந்து அவர் நான்கிற கட்டுரை வந்து ஒரு புஸ்தகத்தில் எழுதிட்டு இருந்தாரு. அது வந்து அந்த புஸ்தகம் பேர் மறந்து போயிட்டேன். அந்த புஸ்தகத்தில் எழுதிட்டு இருக்காரு. வாசுகிங்கிற புக்கில் எழுதிட்டு இருக்காரு. அன்னைக்கு மத்தியானம் போய் நான் வாசுகி வாங்குறேன். பிரிச்சா பார்த்தானா லாசாராவுடைய முழு படம் வரைஞ்சிருக்கு அதில். ஆமாம், எதேச்சியா இதை நான் மணியன் செல்வன்ட்ட சொன்னேன். சொல்லும்பொழுது அவர் புல்லரிச்சு போகுது, இதை நீங்கள் எதிரையாவது பதிவு பண்ணணும். அவர் மகான்கிறதுனால அவர் நினைச்சது நடந்துருச்சா, அல்லது வந்து அவர் மனசில் நினைச்ச உடனேயே எனக்கு அது தோணி அதை வரைஞ்சிட்டேனான்னு தெரியல. இன்னைக்கு காலையில் சொன்னார் சார், அது வந்து அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டார். கரெக்டாக அது கடைசி இஷ்யூ, அது நான்கிற கட்டுரைக்கு கடைசி இது, அதோடு நிறுத்திட்டார். அதில் வந்து கடைசியாக லாசாராவை வரைஞ்சி அது உள்ளே இருக்குது அந்த அந்த புத்தக இதில் வந்து அந்த அவர் வரைஞ்ச ஒரிஜினல் இருக்குது. டெல்லியில் ஒரு நாளைக்கு சாப்பிட போயிருக்கார். ஒரு வீட்டில் ஒரு ரசிகர் வீட்டில் சாப்பிட கூப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுருக்காரு, சாம்பார் சாதம் சாப்பிட்டாரு, ரசம் சாதம் சாப்பிட்டாரு. மோருக்கு சாதம் போட்டுட்டு அந்த அம்மா குண்டாக இருக்கும் பண்ணிருக்கு. குண்ட மோதுக்கு சாதம் போட்டுட்டு அவங்க காணாமல் போயிட்டாங்க. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, கை காஞ்சி போச்சு. காய் போகும்போது அவர் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து கோபமாயிட்டார். எங்கே போனாவா, 15 நிமிஷமாக விருந்தாளியை உட்காத்தி வச்சுட்டு அதுவும் லாசாராவை உட்காத்தி வச்சுட்டு எங்கே போனாவா அப்படின்னு சொல்லும்போது மாடிப்படி வழியாக அந்த அம்மா பாரியையான அந்த அம்மா வேக வேகமாக ஆடிண்டே எழுந்து வராங்களாம்.
நீங்கள் ஒரு கதையில் எழுதியிருந்தேள், நார்த்தங்காக்கு எல்லாத்தையும் ஜீர்ணிக்கிற தன்மை உண்டு, ஆனால் அது தன்னை ஜீர்ணிச்சிக்க தெரியாது. ஏன்னா நார்த்தங்காய் ஏப்பம் தான் நார்த்தங்காய் அதில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எழுதியிருந்தீங்க. எனக்கு நீங்கள் உங்கள் சாப்பிட உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்தது, மூணு பேர் தள்ளி கும்பகோணம் மாமி ஊற்றி இருக்காங்க, அவங்கள்ட்டேருந்து இந்த நார்த்தங்காவை கொண்டு வந்து உங்களுக்கு போடணும்னு தான் லேட் ஆகிட்டு. அதுக்கு அப்பா கடைசி வரி எழுதியிருந்தார், கை காஞ்சி போயிட்டு ஆனால் மனசு ஈரமாயிட்டு கடைசியில். அந்த அம்மா அதுக்காக போகணுமே, அந்த அம்மாவை திட்டாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு வாட்டி எனக்கு 17 வயசு இருக்கும், செருப்பு ஒன்று பழைய செருப்பு புது செருப்பு வாங்கி தரல, இன்னும் உடனே எங்கள் அப்பாட்ட கேட்டேன், இப்போ ஒரு 17 ரூபா கொடுத்து வந்து உனக்கு ஒரு செருப்பு வாங்கி தர முடியாதா உனக்கு, எனக்கு பழைய செருப்பு போட்டுன்னு போகிறேன், போன மாதமே வாங்கி தரேன்னு சொன்னேன், இந்த மாதம் வாங்கி தரல அப்படின்னு. செருப்பு வாங்கி தரதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்னோட கொஞ்சம் நேரம் வர முடியுமான்னாரு. வரேன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போய் அங்கே ஒரு ஆள் உட்காண்டிருக்காரு, இங்கேருந்து எனக்கு காமிக்கிறாரு, அந்த செருப்பு தைக்கிறவர், ஆமாம் செருப்பு தைச்சுட்டுருக்காரு, அதுக்கு என்ன இப்போ அவரோட காலை பார்த்தியான்னு கேட்டார். அவருக்கு ரெண்டு காலும் இல்லை. அவர் பக்கத்தில் போய் காமிச்சான்னா அவருக்கு அவர் பாதிக்கப்படைவார்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து காமிக்கிறாரு. அவருக்கு ரெண்டு காலும் இல்லை, உனக்கு ரெண்டு காலுக்கு செருப்பு தானே இல்லை, போன வாட்டி சொல்லி இந்த வாட்டி வாங்கி தரலன்னா அப்பாட்ட காசு இல்லைன்னு அர்த்தம், அடுத்த மாதம் நான் வாங்கி தருவேன், என் புள்ள பழைய செருப்பில் போகிறதில்ல, எனக்கு என்ன ஆசையா அந்த ஆளை பார்த்துக்கோ. அதுவும் செருப்பு தைக்கிறவர், ஒரு ஒரு நாளும் 100 கால் வந்து அவருக்கு எதிராக நிற்கும், அதை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு கால் ஞாபகம் வராதா, உனக்கு ஒரு செருப்பு தானே இல்லை, உனக்கு செருப்பு வாங்கி தர முடியாது. இது நடந்து வந்து கிட்டத்தட்ட 45 வருஷத்துலேருந்து 48 வருஷம் வரைக்கும் ஆச்சு. இது அப்போவே அவர் வந்து ஏதாவது என்னை திட்டியிருந்தாருன்னா நான் வந்து அவரை எதிர்த்து பேசியிருப்பேன், திட்டியிருப்பேன், நான் கூட மனசுக்குள்ளேயாவே திட்டியிருப்பேன். ஆனால் இதை வந்து பதிய வச்சு 48 வருஷம் கழிச்சு அவர் சொன்னது ரொம்ப நியாயமான விஷயம். எல்லாமே நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது எதுவுமே தெரியறதில்லை. அவர் வாசலில் இருக்கும்பொழுது வாசலில் உட்காந்துருப்பார், 6 மணிக்கு நான் வரேன்னு சொல்லிவிட்டு 6:05 தான் ஆகும், வாசலில் உட்காந்துருப்பார், அப்பா சனியனே வந்தையா அப்படிம்பார். அது பாராட்டுது, அவருடைய அவருடைய தொல்லையிலேருந்து அவர் தப்பிச்சுக்கிறாரு, வந்தையா அப்படிம்பார், நீ எதுக்கு வாசலில் உட்காந்துருக்க, வரவும் போகிறவெல்லாம் கேட்பான் ஏன் கேட்டேன் என் புள்ள லேட்டாக வரான்னு சொல்கிறதுக்காரு, 6 மணி தான் லேட்டு. இல்லைடா பேப்பரில் ரேடியோவிலலாம் என்னெல்லாமோ வருது, என்னென்னலாமோ ஆக்சிடென்ட்டுங்கிறான், நீ வெளியில் போனவன் வரலன்னா எனக்கு பயமாக இருக்காதா அப்படின்னு கேட்டார். உடனே எனக்கு கடுப்பு, உடனே நான் சொன்னேன், நான் வெளியில் போனால் ஜாக்கிரதையாக வீட்டுக்கு வருவேன், அப்படி வரலன்னா சேதி வரும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு எதுக்கு நான் அப்படி பேசுகிறேன்னே தெரில. உடனே எழுந்து என் தோளில் கை போட்டு கட்டிட்டு, சேதி வரத்துக்காடா நான் வாசலில் உட்காந்துருக்கேன், நீ வரத்துக்கு தானடா நான் வாசலில் உட்காந்துருக்கேன். அப்போ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எனக்கு பொண்ணு பிறந்து அவள் ஸ்கூலில் ஆட்டோ 4:45 வராமல் 4:30 வந்ததுன்னா வயிற்றை கலக்குது. இதைத்தானே அவர் அப்போ பண்ணினார். அவர் நம்ம எல்லா பசங்களும் அப்பா சொன்னதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அப்பா வேணாதான் அதை புரிஞ்சிக்க முடியாது. அப்புறம் அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு, லாசாரா வந்து லாசாராவுடைய கதைகளை படித்து தான் நான் வந்து கவிஞனானே அப்படின்றாரு. இன்னொரு கவிஞர் சொல்கிறாரு, லாசாராவுக்கு கவிதை எழுத தெரியாது, ஆனால் அவர் எழுதும் ஒவ்வொரு வரியுமே கவிதை அப்படின்றாரு. கண்ணதாசன் சொல்கிறாரு, நான் கவிஞன், லாசாரா கவிஞர்களின் கவிஞன் அப்படின்றாரு. இப்படி எல்லாத்தையும் சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் எங்கள் அப்பாட்ட சீரியஸாக இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும்டா நான் பண்ண வெத்த குழம்பு நல்லா இருக்கான்னு கேட்பார். அவருக்கு தன்னோட பலமோ தன்னோட அருமையோ தெரியவே தெரியாது. அவருடைய உலகம் ரொம்ப சின்னது. அவரோட உலகம் அவரோட பொண்டாட்டி 5 பசங்க அவங்க அம்மா அப்பா சுற்றி வரை நாங்கள் வளர்த்துன்ற அந்த மாடு இல்லைன்னா அந்த பால் கறக்கிறவன், இதை வச்சே அவர் வந்து இவ்வளோ கதையை எழுதிட்டார். திருப்பி 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 ஒரே விஷயத்த ஷைன் பண்ணி எழுதி அந்த ஒரு விஷயத்துக்குள்ள எவ்வளோ குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் எழுதிட்டாரு. அவருடைய தன் அருமையோ பெருமையோ எதுவுமே தெரியாது. அப்பா வந்து எங்கள் ஊர் அப்படின்னு லால்குடியை பத்தி எழுதியிருக்காரு. ஆனந்த விகடன் வாங்கும் பொழுது என்னை தெரியாதவர்கள் கூட அது பற்றி என்னை விசாரித்தது பெரியதல்ல, சிவராஜ குருக்களையே அந்த வீட்டிற்கு வந்து விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அப்பொழுது அந்த வீடு சிவராஜ குருக்களுக்கு சொந்தம். கட்டுரையின் கடைசியில், யாரும் பார்க்கிறார்களா என்று இருபுறம் பார்த்து விட்டு கீழே குனிந்து ஒரு சிட்டிகை மண்ணை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டேன். இவங்க எல்லாரும் யார் பேசின போதும் அந்த அதை பேசிட்டாங்க.
அந்த ஒரு சிறு விஷயம் வந்து எல்லாரையும் பாதிச்சு சிவராஜ குருக்கள் இங்க கீழே தெருவில் கடைசியிலேருந்து நாலாவது வீடு ஒன்று இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் வந்து சாரு சார் அழிச்சின் போய் காமிச்சேன். அந்த வீடு தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி லாசாரா வளர்ந்த வீடு. அந்த வீட்டில் சிவராஜ குருக்கள் இருந்தாரு, அப்புறம் கணேச குருக்கள்னு ஒருத்தர் இருந்தாரு, இப்போ இன்னொருத்தர் இருக்காரு. இருபுறம் பார்த்து ஒரு சிட்டிகை எடுத்து வாயில் போட்டுக் கொள்கிறேன் என்று எழுதியிருந்தேன். இந்த வரி வாசகர்களை பாதித்து என்னை சந்திக்கும் போதெல்லாம் இதை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இன்னும் உண்டு அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அது இன்னும் உண்டுங்கிறது அவர் மறைந்த 9 வருஷம் கழிச்சு அந்த வார்த்தை அப்படியே உயிரோடு தான் இருக்குது. சுவரில் பதிக்கப்பட்ட 2 கட்டைகள் மீது சிறிய மனைப்பலகை அளவிற்கு ஒரு பழம்பலகை. ஊரிலிருந்து வந்த அனைவரும் அந்த பலகைக்கு விழுந்து நமஸ்கரிக்கிறோம். எப்போ ஊருக்கு வந்தாலும் எங்கள் ஊர் முதல் வேலை அதுதான். இதுதான் அம்மன் பலகை. சேவித்து எழுந்து கூடத்தை ஒரு முறை சுற்றி பார்க்கிறேன். அடேங்கப்பா, இந்த கூட்டத்தில், இந்த கூடத்தில், பட்டக சாலையில் எத்தனை பெரிய ஆத்மாக்கள், முன்னோர்கள், மூதாதையர்கள், பித்ருக்கள் காலடிகள் பட்டிருக்கும். அதை நான் நமஸ்கரிக்கிறேன். அந்த வீட்டில் அம்மு பாட்டின்னு ஒரு அம்மா இருந்திருக்காங்க. ஏழ்மைனா லாசாரா வந்து பட்னி பட்னி பட்னிலேயே இருந்திருக்காரு. ஒரு 8 வயசு வரைக்கும் சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கவே இல்லை அவர். நேரம் 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 11ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு மொத்தமே அவர் வாழ்நாளில். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வந்து காசு கிடையாது. அப்போ அவங்க ஏதோ ஒரு ஹோட்டல்காரங்க வீட்டில் தங்கின போது ஃபர்ஸ்ட் இட்லியை வந்து காக்காக்கு போடுவாங்களாம் 6 மணிக்கு. இவர் 7 மணிக்கு எழுந்து நம்ம காக்காவாக இருந்தால் 6 மணிக்கே நம்மளுக்கு இந்த இட்லி கிடச்சிருக்குமே அப்படின்னு நினைப்பாரோம். அப்புறம் ஒரு வாட்டி அந்த காக்காவை பார்த்துட்டு 3 மாசமா அந்த குண்டு இட்லியை தின்னு தின்னு அந்த காக்கா லேசா பூசினா மாதிரி குண்டாயிருக்கேன். ஏன்னா பசி வந்து சாதம் சம்பந்தமாவோ சாப்பாடு சம்பந்தமாவோ தான் யோசிக்க தோணுது. அப்படி இருக்கும்போது அந்த அம்மு பாட்டிங்கிறவங்க கார்த்தாலேருந்து பட்னி கிடப்பாங்களாம். பட்னிங்கிறது விரதம் இல்லை, சோறு இல்லை, அதனால பட்னி. சாயங்காலம் எப்படியோ ஒரு விதத்துல யாரோ அக்கம் பக்கத்துல கொண்டு வந்து கொடுத்த சாப்பாடை இலைய விரிச்சு சாப்பிட உட்காருவாங்களாம். வாசல்ல ராப்பிச்சக்காரி வருவாங்களாம். ராப்பிச்சக்காரி வந்து கேட்ட உடனே இவங்க சாப்பிட வச்சிருந்தது அப்படியே இலையோட எடுத்தபோல் அவளுடைய முந்தானையில் போட்டுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்து விட்டு அந்த திருப்தி அவருக்கு சாப்பாடு கொடுத்த திருப்தியுடன் உறங்க போய் விடுவாள். அம்மு பாட்டியின் மனம் ஒரு மகால் அப்படின்னு எழுதியிருந்தாரு. அந்த அம்மு பாட்டி இந்த அக்ரஹாரத்துல ஒரு 50-100 வருஷம் முன்னாடி யாரோ ஒரு குரத்தி வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு. குரத்தி வந்து இப்படி கூச்சி கூச்சி டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ போடும்போது எங்க அந்த பாட்டியுடைய பாத்திரத்துல இடிச்சிட்டாங்க. குரத்தி அவங்க போட்ட பாத்திரத்துல இடிக்கிறியா அப்படின்னு சொல்லி இவங்க சொன்ன உடனே அவங்களுக்கு பயம் வந்து அந்த குரத்திக்கு வந்து ஃபிட்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. அவர் பிரெக்னெண்டா இருக்காங்க அந்த குரத்தி. உங்களுக்கு மத்தியானம் அந்த கதை சொல்ல வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க. இடுப்பொலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இடுப்பொலி எடுக்க ஆரம்பிச்ச உடனே சட்டுன்னு இவங்க என்ன பண்ணாங்க, கேமரா உள்ளு ஒன்று இருக்கும் எல்லா வீட்லையுமே, அந்த மாதிரி ஒரு இருட்டு ரூம் இருக்கும். சட்டுன்னு அந்த குரத்தி லேடியை போய் இருட்டு ரூம் கழிச்சுன்னு போய் அவங்களுக்கு பிரசவம் பார்த்து குறவு வந்து நைட்டு லேடி வரலன்னா வந்து அப்புறம் குடும்பத்தில் சேர்த்துக்கவே மாட்டான். அந்த சரௌண்டிங்கில் போய் முதல்ல அந்த குறவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த 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 பொம்பளைக்கு பிரசவம் பார்த்து சுகப்பிரசவம் ஆகி அவன் எந்த பாத்திரத்தில் இடித்தாலோ அந்த பாத்திரத்தில் பத்திய ரசம் பண்ணி ஊற்றி இந்த பாட்டிகிட்ட இருக்கிற 2 புடவையில் 1 புடவையும் 8 நாவும் அந்த குறத்திக்கு வச்சு அமைச்சிருக்காங்க. அப்படி இதை இதை போட்டுட்டு கீழே எழுதியிருக்காரு, அம்முவின் மனம் ஒரு மகால். அவர் அவள் மகாலை பார்த்துருக்க சந்தர்ப்பம் இல்லை, ஆனால் அவள் மனம் ஒரு மகால். அப்புறம் அடுத்த நாளே வந்து அக்ரஹாரம் கொல் என்று ஆகிவிட்டது. குரத்திக்கு பிரசவம் பார்த்தா அம்மு, குரத்திக்கு பிரசவம் பார்த்தா அம்மு. பாத்திரத்தில் இடித்த போது அந்த கத்து கத்தினே இப்போ மாத்திரம் உள்ள அழிச்சுங்க போய் ஒரு பிராமண வீட்டு உள்ள பிரசவம் பார்க்கலாமான்னு கேட்டபோது அது வேற இது வேற, அது வந்து உங்களுக்காக பண்ணினது, இது எனக்காக பண்ணினது. இந்த இந்த மனிதாபிமானம் இல்லாமல் இந்த குரத்தையை அப்படியே விட்டுருந்தான்னா அவளோட நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? அவளும் ஒரு பொண்ணு, நம்மளும் ஒரு பொண்ணு, அந்த விஷயம் செய்யணும்னு சொன்ன அம்மு பாட்டி படிப்பறிவு இல்லாதவள். ஒரு படிப்பு ஒரு இது கூட படிப்பறிவு இல்லாதவள். ஆனால் எப்படி ஒரு மனுஷன் நடந்துக்கணுமோ அப்படி நடந்துட்டவங்க. அவங்க ஒரு நாளைக்கு கொல்லை பக்கத்தில் போயிட்டு வாச பக்கத்தில் வரத்துக்குள்ள ஒரு பெரிய மனையில் சூடாக ஒரு சொம்பு பாலும் ஒரு சீப்பு வாழைப்பழமும் வச்சுருந்ததாம். யார் கொண்டு வந்து வச்சாங்கன்னே தெரியாது. அது அம்மன் அம்பாள் கொடுத்த பிரசாதம்னு சொல்லிக்கிறாங்க. அது யார் கொண்டு வந்து வச்சாங்கன்னே தெரியாமல் அது இருக்கும்போது அந்த வாழைப்பழத்தையும் அந்த சொம்பு பாலையும் அன்னைக்கு நைட்டு பசிக்கு அவங்க சாப்பிட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து வரகவி ஆயிட்டாங்களாம். வரகவின்னா அவங்கள்ட்ட என்ன சப்ஜெக்ட் சொல்றீங்களோ அந்த சப்ஜெக்டுக்கு கவிதை எழுதுவாங்க.
படிப்பறிவு கிடையாது. அது பேர் அம்மன் பலகாய்னு பேர். 120 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பலகாய் இன்னைக்கும் அந்த வீட்டில் அப்படியே இருக்கு. கீழே தெருவில் கடைசியிலேருந்து வலது பக்கம் 4வது வீடு. இன்னைக்கு சாரு சார் ஐஷன் போய் அதை காமிச்சிட்டு வந்தேன். இது அவங்களும் சொல்கிறாங்க, அம்பாளுக்கு அங்கே குங்குமம் அபிஷேகம் பண்ணும்போது இங்கே குங்குமம் இருக்கும். இது மூட நம்பிக்கையா, இது நடந்துதா நடக்கலையா, இதெல்லாம் எங்கள் அப்பா எழுதினதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த அம்மன் பலகைங்கிறது அம்மு பாட்டி செத்து போய் அதுக்கப்புறம் 4 பாட்டி செத்து போயிருப்பாங்க, அம்மன் பலகை இன்னும் அங்கே தான் இருக்குது. நீங்கள் யாராவது பார்க்கணும்னா கூட இன்னும் அந்த கீழே தெருவில் அந்த பலகையை நீங்கள் பார்க்கலாம். லாசாராவோட எழுத்தில் ஒரு மயக்கு இருக்கும், மயக்கம் இருக்கும்னு அது லாசாராவோட பாஷை. ஏன்னு கேட்டால் மயக்கம்னு சொன்னால் அது முழுசாக சொல்கிறதுக்குள்ள அந்த மயக்கம் போயிடுமா, மயக் அப்படின்னு அது பாதியில் நிறுத்துவார். சுஜாதா எழுதியிருப்பார் கையில், கையில்லாத ரவிக்க போட்டுனா ரவிக்னு போட்டுருப்பாரு, அந்த கை இருக்காது. ஆமாம், அந்த மயக்கம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு லேடிக்கு வந்து ரொம்ப ஆயாசமாக இருக்கு, மாடிப்படி ஏறி போகணும், மாடிப்படி ஏற முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மனசும் வெயிட்டாக இருக்குது, உடம்பும் வெயிட்டாக இருக்குது. அதை இப்படி பார்த்துட்டு இன்றைய மாடிக்கு இத்தனை படிகளா, அதான் இன்னைக்கு அந்த மாடி ஏறி போகிறோம் கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் கிடையாது, இன்றைய மாடிக்கு இத்தனை படிகளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு அம்மா வந்து ப்ரெக்னென்ட் லேடி வலி கிட்ட பேசின்னு இருக்காங்க, வலிக்கிட்ட நீ வந்து வரும்பொழுது பெரிய புயல் மாதிரி வருவியாமே, ஒரு பெரிய வெள்ளம், ஒரு பெரிய பூகம்பம், இல்லைன்னா ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெருவெள்ளம் மாதிரி வருவியாமே. எல்லாரும் சொல்லியிருக்காங்க எனக்கு உன்னை பார்த்தா பயமாக தான் இருக்குது, ஆனால் அந்த வலி நீ சீக்கிரம் வந்துடு, ஏன்னா சீக்கிரம் வந்தால் தான் சீக்கிரம் போவேன், நீ சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக சீக்கிரம் வந்துடுன்னு வலிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிழவி மல்லிப்புதரண்டே ஏதோ நோண்டி கொண்டிருந்தாள், கையில் சுருக்கென்றது, நெரிடினால் முள்ளொன்றும் இடரவில்லை, பல்லென்று தெரிவிக்க இரு பதிவுகள் இருந்தனு போட்டிருக்காரு. பாம்பு கடிச்சிட்டு போறதுக்கு, பாம்பு கடிச்சிட்டு போச்சுன்னா அப்படி இருக்கும். அபிதா இடுப்பில் குடத்துடன் நடந்து போகிறாள், குடம் இருக்கும் இடம் இடுப்பிற்கு, குடம் இருக்கும் இடம் குடத்திற்கு செருக்கு, இடுப்பில் இருக்கும் குடம் இடுப்பிற்கு செருக்கு, அதிலிருந்து தெளிக்கும் நீர் பூமிக்கு குளிர்ச்சி, என் நெஞ்சுக்கு தீனு எதிரார். அப்படிலாம் எழுதிட்டு நான் கேட்டேன், என்னப்பா உன் கதையில குறவன்ல ஆரம்பிச்சு பண்டிதர் வரைக்கும் எல்லாருமே புத்திசாலியா இருக்காங்க, இது மைனஸ் பாயிண்டா உனக்கு படலையா, எல்லாருமே கெட்டிக்காரங்களா இருக்காங்களே என்ன, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு ரொம்ப ஆவலா பாத்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் கேப் விடுவாரு இந்த மாதிரி பேசும்போதெல்லாம், ஒரு நிமிஷம் கேப் விடுவாரு, நம்மள சோதிக்கிறது யோசிக்கிறது ரெண்டுத்துக்கும் டைம் கொடுப்பாரு. யாரா அவள்லாம், எல்லாமே நான் தானடா, ஏன்னா இவர் எழுதுகிற கேரக்டர் வந்து இவர் என்ன இருக்கோ அந்த புத்தல் தான் அதுக்கு இருக்கும், அது ஒரு மைனஸ் பாயிண்டா ப்ளஸ் பாயிண்டாங்கிறது அங்கே முக்கியமே இல்லை. அப்புறம் கண்ணாடி, இவர் சார் சொன்னார், கண்ணாடியில் பிம்பம் விழும் துவனி எனக்கு கேட்கிறது அப்படின்றார். அப்புறம் இன்னொரு இடத்துல சுனாதினி இவ்வளவு கனமிகு அர்த்தங்களை கொண்ட நயமிகு வார்த்தைகளை நீ எப்படி பேசுகிறாய் அப்படின்னு கேட்பான், இப்படித்தான் பாவ, அதுவும் வந்து கனமிகு அர்த்தங்களை கொண்ட நயமிகு வார்த்தைன்னு. அப்புறம் எல்லாரும் எல்லாரும் சினிமாக்கு போயிட்டா வீட்டை யார் பாத்துக்கிறதுன்னு, ஒரு எழுத்து ஒரு வார்த்தை ஒரு கத்தி ஒரு குத்துன்னு எழுதிருப்பாரு. அதாவது நீ அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு அந்த நீ ஒரு நீ வந்து எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துறதுங்கிறதுக்காக சொல்லுவாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அவளுக்கு முகமே ஒரு முகமூடி, புன்னகை ஒரு கணம் அந்த முகமூடியை தூக்கி உள்ள அழகை காட்டிற்று. இன்னொரு இடத்துல கூடத்தில் கடிகாரத்தின் வினாடிகள் சொட்டி கொண்டிருந்தார், நாம் வருடத்தின் சிமிழில் இருந்து நிமிடத்தை எடுத்து இட்டுக் கொள்கிறோம், ஒவ்வொரு நிமிஷமா கிராஸ் பண்ணி தான் ஒரு வருஷத்துக்கு போக முடியும். நட்ட பயிர்கள் எல்லாம் அம்புகளாய் முளைக்கின்றன, பசங்க வந்து சரியில்லாத பசங்க, அவர் நட்ட பயிர் தானே அது, நட்ட பயிர் எல்லாம் அம்புகளாய் செடியா முளைக்காம அம்புகளாய் முளைக்கின்றன. அப்புறம் நெசவு தொழில் ஒரு பிராணாவஸ்தை, அது இல்லாவிட்டால் மூச்சு இழையோடிட்டுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோமாங்கிறது. நெசவு தொழில் அந்த அதை பண்ணி 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 பண்ணும்பொழுது அது ஒரு பிராணாவசியா இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ஒத்தியோட மருமகளுக்கு ஒரு மாமியார் மருதாணிட்டுன்னு இருக்கா, அவளுக்கு வந்து 20 வயசு பொண்ணு இறந்து போயிட்டாங்க, அது 20 வயசு மருமகளுக்கு இவர் மருதாணிட்டுருக்கா. நான் மருதாணி இடும் பொழுது இறந்து போன என் மகளை நினைத்து கொண்டு மருதாணி இடவில்லை, அவளை மருமகளாக நினைத்தும் மருதாணி இடவில்லை,
அந்த மருமகள் என் மகளாக இருந்தால் நன்றாயிருக்குமே என்று நினைத்தும் மருதாணி இடவில்லை. இருவருக்கும் பொதுவாக இருக்கும் இளமைக்கு மருதாணி இட்டுக் கொண்டிருக்கிறேன் எதிரியார். அந்த 20 வயசுங்கிறது நம்மளுக்கும், நம்ம பொண்ணை பார்த்தா இந்த பொண்ணை பார்த்தா என் பொண்ணு மாதிரி இருந்தது. அது மாதிரி எல்லாருக்கும் வந்து அந்த இருவருக்கும் பொதுவாக இருக்கும் இளமைக்கு மருதாணி இட்டுக் கொண்டிருக்கிறேன் எதிரியார். இவருக்கு ஒரு 80 வருஷ நண்பர் ஒருத்தர் ஐயம்பேட்டையில் இருக்காரு. ஒரு குருக்கள் அவருக்கு ஒரு வாட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்தா அவர் வீபதி இட்டு விட்டா எங்க அப்பா வாசனை வருது அவர்கிட்ட. ஆமா, நான் உடனே எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா அவர் வீபதி விட்டாரு உன் வாசனை வந்துகிட்டா அவர்கிட்ட அப்படின்னு. அது அப்பா சொல்லுவாரு, மனமொத்த தம்பதிகள் 10 வருஷம் சண்டை போடாம ஆம்படியானம் பொண்டாட்டியும் ஒத்து குடும்பம் நடத்தினாங்கன்னா ஒருத்தரோட ஜாட இன்னொருத்தருக்கு வந்துடும் பாரு. இப்போ நீங்கள் இந்த விஜயகுமார் மஞ்சுளாவோட குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அந்த மூணுத்திலும் சட்டுன்னு பார்த்தா விஜயகுமார் மாதிரி இருக்கும், சட்டுன்னு பார்த்தா மஞ்சுளா மாதிரி இருக்கும். என் பொண்ணும் கிட்டத்தட்ட யார் ஜாடை அப்படின்னு கேட்டானா சொல்லவே முடியாது, என் ஜாடையிலே இருக்கும் அவன் ஜாடையில இருக்கும். அப்படி நான் எழுதின மாதிரி வயசான வாழ்க்கெல்லாம் ஒரு ஜாடை வந்துடுறது ஒரு வாசனை வந்துடுறதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒத்துமையாக இருக்கிற தம்பதிகளை விட நட்பாக, நீங்கள் நட்பை பற்றி சொன்னீங்க, நட்பாக இருக்கிற நண்பர்களுக்கு கூட அந்த மூஞ்சி வந்துடுமோ என்னமோ அந்த வாசனை வந்துடுத்து உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல எழுதியிருக்கான் கம்ப ராமாயணத்தில் தசரதர் எழுதியிருக்காரு, தசரதர் சொல்கிறாரு கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதியிருக்காரு தசரதரை பற்றி, ஒரு வில் ஒரு அம்பு ஒரு வாள் ஒரு ஈட்டி கூட பாயாமல் திடீரென்று மாறை பிடித்து கொண்டு விழுந்து இறந்தார்னு போட்டிருக்காரு. ஹார்ட் அட்டாக், அவர் ஹார்ட் அட்டாக்ங்கிற வார்த்தை எழுத தெரியல. அப்போ அதே மாதிரி அப்படி எழுதும் பொழுது சில மகான்கள் அல்ல சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒன்று எதிர்காலத்தை கணிச்சு எழுதியிருக்கணும், அப்படி இல்லைன்னா இவங்க எழுதினது பிற்காலத்தில் பழிச்சிருக்கணும். ரெண்டு இதில் வந்து கிட்டத்தட்ட 1952 அப்பா ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு குழந்தையை பற்றி எழுதும்போது, நீ என் சதையின் சதை நீ என் ரத்தத்தின் ரத்தம்ங்கிறாரு. அதுக்கு 20 வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் என் ரத்தத்தின் ரத்தம்ங்கிறாரு. இப்போ எம்ஜிஆர் வந்து பேட்டர்ன் ரைட் என்கிட்ட கேட்கணும், நேஷனலைஸ் ஆயிட்டுங்கிறதுனால அதை விட்டார் பொழுது. இன்னொரு இடத்துல எழுதியிருக்காரு, இன்னமும் வானையும் நீரையும் அளந்த பாடு இல்லை என்பது என் அபிப்பிராயம். சமுத்திரத்தில் மனிதர்களின் மனத்திற்கும் பார்வைக்கும் எட்டாத ஜந்துக்கள் வேண்டியன புதைந்து கிடக்கின்றன. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? இப்படியே நடந்து ஜலத்தினுள் போய் உயிருடன் நினைவுடன் இருக்கும் வழி ஏதேனும் இருந்தால் அவ்வுலகத்தை காண வேண்டும் என்கிற ஆசைதான் பூர்வால எழுதியிருக்காரு. நீங்க பின்ன நேஷனல் ஜியோகிராஃபி பாருங்க, அதே விஷயம் தான் நடக்குது. ஒன்று வானம் இல்லைன்னா பூமி உள்ள நம்ம போய் உட்கார்ந்த இடத்துல நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது நான் காணும் டிஸ்கவரி சேனல்ல அதுதான் இருக்கு. ஒரு மனோதத்துவ நிபுணர் கேட்டாரு, 50s அப்பா வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அப்புறம் இப்போ இருக்கிற எல்லா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை பற்றியும் அப்பவே எழுதியிருக்காரு, அவருக்கு சைக்காலஜியில் அவ்வளோ விஷயம் தெரியுமா அப்படின்னு எங்கள் அப்பாட்டே கேட்டார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் ஒன்றும் படிச்சதும் கிடையாது ஒன்றும் தெரியாது, நான் சத்தியத்தை எழுதுறேன், நீங்கள்லாம் படித்தவா அதை ஆராய்ச்சி பண்ணி இங்கிலீஷில் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கடைசியாக இதை நான் எங்கே பேசினாலும் இதை வந்து கடைசியாக இதை வச்சுக்கிறேன் நான். ஒரு நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஏதோ சண்டை ஆயிடுச்சு, ஏதோ சினிமாவுக்கு போகிறதுக்கு கூட இல்லை, அது என் நோபல் ப்ரைஸை பிடிங்கின மாதிரி நான் நினச்சிட்டேன், சினிமாக்கு தான் போக உள்ள ஏதோ கடுப்பாகி என் விரலை எங்கள் அப்பாவுடைய மூக்கில் நீட்டி, நீ நல்ல எழுத்தாளனாக இருக்கலாம், நீ நல்ல அப்பா இல்லைன்னு. உடனே சட்டுன்னு அப்படி பார்த்துட்டு இப்படின்னாரு. அவர் கதையில் எழுதியிருப்பார், நமக்கு பார்க்குற பாம்பெல்லாம் அடிச்சிடுறோம், நம்ம நல்ல பாம்பா அது விஷம் இருக்கா விஷம் இல்லையெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு பாம்பு அடிக்கும்பொழுது அது செத்து போகும்போது அதோடைய கண்ணில் கடைசியாக ஏண்டா பாவி என்ன அடித்த, நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலையடாங்கிற ஏக்கத்தின் கேள்வி அந்த பாம்போட கண்ணில் இருக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அப்பாவோட கண்ணில் நான் சொல்லும்பொழுது எனக்கு அந்த கேள்வி இருந்தது. அதுக்கப்புறம் 25 வருஷம் சர்வசாதாரணமாக அதை நாங்கள் மறந்துட்டோம், நானும் ஞாபகம் இல்லை எங்கள் அப்பாவும் ஞாபகம் இல்லை, விட்டுட்டாரு. இதை பற்றி இது இந்த சப்ஜெக்டே பேசலை, அவர் வந்து என்னோட பேசாமையும் இல்லை, இந்த சப்ஜெக்டை பற்றி பேசவும் இல்லை. 25 வருஷம் கழித்து யார் யாரோ வைரமுத்து கமலஹாசன்லாம் எங்கள் அப்பா பாராட்டும் போது வீட்டில் இருக்கிறவனை பாராட்டுறதுக்கு இன்னும் சொன்னால் தான் தெரியும், நம்ம வீட்டில் அருமை தெரியாது எப்பவுமே. அப்படி பாராட்டினவுடனே எனக்கு என்னமோ ஒரு நாள் தோணி திடீர்னு பஸ் ஏறி கிளம்பி போனேன் மெட்ராஸ்க்கு. ஓசூர்லேருந்து கதவை தட்டினா எங்கள் அப்பா கதவை திறந்தார். அப்பா நீ கதவை திறந்த உடனே ஃபஸ்ட்டு பேச்சு தான், அப்பா நீ நல்ல எழுத்தாளனோ இல்லையோ நீ நல்ல அப்பாப்பான்னு. என்னாச்சு உனக்கு திடீர்னு அப்படின்னாரு. இல்லைப்பா நீ நல்ல எழுத்தாளனா இல்லையான்னு 100,000 பேர் சொல்லணும், நீ நல்ல அப்பாவா இல்லையான்னு நாங்கள் 2 பேர் தான் சொல்லணும், நாங்கள் 5 பேர் தான் சொல்லணும், அதில் நீ நல்ல அப்பா இல்லைன்னு சொன்னது நான் தான், அதனால நீ நல்ல அப்பான்னு நான் சொல்லணும்னு.
சிரிச்சாரு. சிரிக்கும் போது சிவாஜி கணேசன் மாதிரி கண்ணில் தண்ணி வருது, மூக்குக்கு கீழே சிரிக்கிறாரு, மூக்குக்கு மேலே கண்ணு தண்ணி. 25 வருஷம் முன்னாடி என்னை நீ நல்ல அப்பா இல்லைன்னு சொல்லும்பொழுதே நான் நல்ல அப்பான்னு தெரியண்டேன் எனக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு 25 வருஷம் இருக்கு. பரவாயில்லப்பா, கண்ணில் தண்ணி விடாத. நான் வந்து நான் மன்னிப்பு கேட்கறதில்ல, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. அதை வந்து நீ தண்ணி விடாதேன்னு ஆச்சு. நீ மன்னிப்பு கேட்கறதுக்கா நான் கண்ணில் தண்ணி விடுறேன், இது வேற விஷயம்னார். என்னப்பான்னு கேட்டேன். இதை சொல்றதுக்கு நீயும் கேட்கறதுக்கு நானும் உயிரோட இருக்கமே, அதை நினைச்சு பார்த்தேன். இத சொல்லாமையே நீ போயிருந்தனா என் பையன் என்ன ஒத்துக்காமையே போயிட்டான்னு நினைச்சுப்பேன். இது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி பேச்சே இல்லை. ஆனா நேத்திக்கு காதலி கிட்ட பேசுற மாதிரி நேத்திக்கு கடைசியா பேசிட்டு அவளை 2 வருஷம் பார்க்காம 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது எங்க விட்டமோ அங்க ஆரம்பிக்க முடியும். அது மாதிரி எங்க அப்பா என்னோட ஒரு காதலன் தான். அவர் அப்படியே எடுக்கிறார். அதை அவருக்கு ஞாபகம் இருக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். அதை அப்படியே எடுத்து இதை நீ ஒத்துக்கலன்னா நான் வந்து என் பையன் ஒத்துக்கவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பேன். நான் செத்து போயிருந்தாலும் இதே வருத்தத்தோடு தான் செத்து போயிருப்பேன். நீ இப்ப இருந்துட்டு இதை சொல்லலைன்னாலும் இதே வருத்தம் மனசுல இருக்கும். இதை சொல்றதுக்கு நீயும் கேட்கறதுக்கு நானும் இப்ப இருக்குமே, அதை நினைச்சு பார்த்தேன்டா. அது எவ்வளவு பெரிய பாக்கியம்னாரு. இதே ஊர்ல அப்பா நடந்து போகும்பொழுது ஏதோ ஸ்கூல்ல பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு 10 வயசுல அப்பா நம்மளுக்கு இந்த ஊர்ல என்னப்பா சொத்து இருக்கு அப்படின்னு கேட்டாராம். அவ அப்பா ஏழை, அவருக்கு ஏது சொத்து? இந்த அம்மன் கோயில இந்த கோயில காமிச்சிட்டு இந்த கோவிலும் இந்த பெருந்துரு பாட்டியும் தாண்டா நம்மளுக்கு சொத்து, வேற என்னடா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப வந்து பார்த்தா லால்குடி ஜெயராமன் ஒரு இடத்துல எழுதியிருந்தாரு, லால்குடி எனக்கு புகழ் சேர்த்தது, லால்குடிக்கு புகழ் சேர்த்தது லாசாரா தான் எழுதியிருந்தாரு. அவர் வந்து என் பேர்ல வந்து பின்னாடி போட்டுட்டாரே தவிர அவர் லால்குடிக்கு ஒண்ணும் பண்ணல. ஆனா லால்குடி பத்தி தடுக்கி விழும்போதெல்லாம் சந்தர்ப்பம் ஏற்படும் போதெல்லாம் அதை எப்படியாவது நோச்சுட்டு இருப்பார் லால்குடின்னு. அப்போ நம்மளுக்கு ஒரு சொத்தும் இல்லை லால்குடிக்கு, அந்த கோவில் தான் சொத்துன்னு சொன்ன அப்பா மறைந்து அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து லால்குடிக்கு ஒரு சொத்தா எங்க அப்பாவே ஆகி அவருக்கு ஒரு 100 ஆண்டு இந்த ஊர்ல கொண்டாடுறாங்கன்னா அதை விட சந்தோஷமும் சிறப்பும் என்ன இருக்கு? எல்லாரையும் நான் நமஸ்கரிக்கிறேன்.